ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர் திருமறைகள் 4000 திவ்ய பிரபந்தம் ரெண்டையும் பார்க்க போகிறோம், சரிங்களா? இது ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பக்தி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஒரு ஒன்று ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஒரு செய்யுள் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 35 கொஸ்டின் வச்சுக்கிறோமே, 35 கொஸ்டின் ஒரு ரெண்டு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம், சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், அடிக்கடி கேட்குற விஷயம், சரிங்களா? இதில் வந்து நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பன்னீர் திருமுறைகளில் வந்து உள்ள அந்த ஆசிரியர்கள் அந்த நூல்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள ஆசிரியர்கள் நூல்களை பற்றி பார்க்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப டீப்பாலாம் போல் அதை மேலோட்டமாக பார்க்க போகிறோம், சரிங்களா? இது என்ன புக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம ஸ்கூல் புக்ஸு இல்லைனா வந்து நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் ரெண்டு தான் ஃபாலோ பண்ணுவோம். இது என்ன புக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து 12th அட்வான்ஸ்டு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும், சரிங்களா? அட்வான்ஸ் தமிழ்னால் என்னென்னா சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம கூகுளில் இருக்குது, கூகுளில் போய்ட்டு நம்ம டிஎன்பிசி வெப்சைட்டில் போனீங்கன்னா இல்லைனா ஸ்கூல் புக் வெப்சைட்டில் போனீங்கன்னா இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழை வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிக்கிறவங்க, இப்போ வந்து தமிழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மார்க், இப்போ குரூப் 2 குரூப் 4 இல்லைனா தமிழ் ஒரு சப்ஜெக்டாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்வான்ஸ் தமிழ்னா ரொம்ப பயப்படலாம் வேணாம், ரொம்ப அட்வான்ஸாகவும் இருக்காது. ஏன்னா இப்போ நான் ரீட் பண்ணி காமிக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப அட்வான்ஸாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, ஒரு மீடியமாக இருக்கும், சரிங்களா? நம்மளுக்கு வந்து தேவையான பாயிண்ட்ஸ் வந்து எல்லாமே ஒரே புக்கில் இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இந்த 8 தொகை 10 பாட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம் அறநூல்கள் எல்லாமே வந்து வரிசைப்படி இந்த ஆர்டர் படி வரிசையாக இருக்கும். இந்த புக்கு நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு 3-4 வாட்டி ரீட் பண்ணால் போதும், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? வேணுன்றவங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதான் அந்த புக்கு, சரிங்களா? அந்த புக்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க, சரிங்களா? கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க, கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணிடுறேன், ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இப்போ வந்து ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ரெண்டு அதாவது பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியங்கள் வந்து ரெண்டு தான் பிரிக்கலாம், சரிங்களா? ஒன்று பார்த்திங்கன்னா வந்து பன்னீர் திருமறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, 12 திருமறைகளாக தான் பன்னீர் திருமறைகள். இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து 4000 திவ்ய பிரபந்தம், இதை ரெண்டையும் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? பன்னீர் திருமறைகள், 4000 திவ்ய பிரபந்தம், இந்த ரெண்டு தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? இதுக்கு ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நமக்கு தெரியும், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரியணும். பன்னீர் திருமறைகள்னால் வந்து மொத்தம் பாடினவங்களை என்னைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சிவன் பன்னீர் திருமுறைகள்னால் உங்களுக்கு சிவன் தலைவன், தலைவன் வந்து யாருன்னா சிவன். ஏன்னா இதுதான் வந்து இது வந்து பேசிக் விஷயம். நம்ம இதில் அந்த இது அதாவது பார்த்திங்கன்னா நூல்கள் ஆசிரியர்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி பன்னீர் திருமுறைகள் வந்து யாரை பற்றினா சிவனை பற்றி பாடின பாடல்கள், சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். மற்ற எவ்வளோ பேர் பாடியிருப்பாங்கன்னா 27 பேர். இங்கே உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிவனை தலைவனாக கொண்டு 27 அடியார்கள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4000 திவ்ய பிரபந்தம் வந்து 12 ஆழ்வார்கள். இது சரிங்களா? 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு வந்து திருமால், இந்த ரெண்டு விஷயம் ஃபஸ்ட்டு இந்த 4 பாயிண்ட் உங்களுக்கு தெரியணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர் திருமுறைகள்னால் மொத்தம் 27 பேர், தலைவன் யாருன்னா சிவன், சரிங்களா? ஆழ்வார்கள்னால் மொத்தம் 12 பேர், அது 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லுவாங்க, அது மொத்தம் பார்த்திங்கன்னா வந்து அதோட தலைவன் யாருனா திருமால். இது பேசிக்கான விஷயம், இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும், சரிங்களா? இதை படிக்காமல் நம்ம உள்ளே போகக்கூடாது, இது மஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த 4 பாயிண்ட் தெரியணும். 12 பேர் எது, பன்னீர் திருமறைகள், சிவன் தலைவன், சாரி 27 பேர் பன்னீர் திருமறைகள், சிவன் தலைவன், 12 பேர் ஆழ்வார்கள், தலைவன் யாருன்னா திருமால், சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னீர் திருமறைகள். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க புக்கில், சரிங்களா? நான் கொஞ்சம் சின்னதாக ஓகே, இப்போ கரெக்டாக எல்லாமே தெரியும், 12 திருமறைகள் தெரியும். இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? 12th அட்வான்ஸ் தமிழ், சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு, சரிங்களா? டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா முதல் இப்போ வந்து 12 திருமறைகளில் வந்து 7-5 பிரிச்சுருங்க, 7-5 பிரிச்சுருங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு 7 அடுத்த 5 பிரிச்சுருங்க. இந்த ஃபஸ்ட்டு 7 ஒரே நூல் தான், என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவாரம். இந்த 5 பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு 7-5 பிரிச்சுருங்க, ஃபஸ்ட்டு 7 பார்த்திங்கன்னா தேவாரம், சரிங்களா? அடுத்த 5 பார்த்திங்கன்னா வந்து மற்ற நூல்கள், ஃபஸ்ட்டு 7 வந்து தேவாரம்,
ஃபஸ்ட்டு ஏழு வந்து தேவாரம் சரிங்களா, தோனின்னு கூட நான் வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா தோனியோட நம்பர் ஏழுல தேன் வருதா தோனி, ஃபஸ்ட்டு ஏழு வந்து பார்த்திங்கன்னா தோனி அப்படின்னு கூட நான் வச்சுக்கோங்க. தேவாரம் சரிங்களா, ஃபஸ்ட்டு ஏழில் வந்து எப்படி பிரிக்கலாம் பார்த்தீங்கன்னா, மூணு மூணு ஒன்றுன்னு பிரிக்கலாம், மூணு மூணு ஒன்றுன்னு பிரிக்கலாம். மூணு மூணு ஒன்றுனா எப்படி அர்த்தம் பார்த்தீங்கன்னா, முதலாம் இரண்டாம் மூன்றாம் ஒன்றும் நான்காம் ஐந்தாம் ஆறாம் ஒன்றும் ஏழாம் மட்டும் ஒன்றும் சரிங்களா. இது ஏழுமே தேவாரம். ஆசிரியர் யாருன்னு பாருங்கள், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். ஓகேங்களா, ஏழு ஏழோட ஏழுக்குமே பார்த்தீங்கன்னா இது ஆசிரியர் தெரியணும். கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, எப்படி கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஏழாம் திருமுறை யார் எழுதுனதுன்னு கேட்டிருப்பாங்க சுந்தரர். ஏழாம் திருமுறை என்னன்னு கேட்பாங்க தேவாரம். முதல் மூன்றை யார் எழுதுனான்னு கேட்பாங்க திருஞான சம்பந்தர். நான்கு ஐந்து யாருன்னு கேட்பாங்க திருநாவுக்கரசர். இப்படி தான் கொஸ்டின் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஓகே சரி, அடுத்து முதல் ஏழு பத்தாச்சு, அப்போ அடுத்த அஞ்சை வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, அஞ்சுமே தனித்தனியாக தான் வரும். கொஞ்சம் இது கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அஞ்சு இந்த அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா, எட்டாம் திருமுறை வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் மாணிக்க வாசகர் சரிங்களா. திருவாசகம் இந்த பார்த்து தெரியும் உங்களுக்கு, திருவாசகம் எழுதுனது யாருன்னா மாணிக்க வாசகர். அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் எல்லா டிஎன்பி ஒரு சில கொஸ்டின் ஒரு சில டிஎன்பிசி எக்ஸாமில் என்ன கேட்டாங்க பார்த்தீங்கன்னா, திருக்கோவையார் யார் எழுதுருவாங்கன்னு கேட்பாங்க. திருக்கோவையார், திருக்கோவையார் யார் எழுதினார்னா மாணிக்க வாசகர். இது வந்து ஒரு சில கொஸ்டினில் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு பார்த்துருந்தா தெரியும், கேட்டிருக்காங்க திருக்கோவையார் யாருன்னா மாணிக்க வாசகர். முதல் முதல் ஏழில் வந்து பார்த்திங்கன்னா ஏழுமே தேவாரம். அது வந்து மூணு மூணு ஒன்று பிரிக்கலாம், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். எட்டாவது வந்து பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர். ரெண்டு நூல், திருவாசகம் ஒன்று, திருக்கோவையார் மொத்தம் ரெண்டு. ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பத்து பன்னெண்டு பார்த்திங்கன்னா இதனால் எட்டு சரிங்களா. எட்டும் முதல் ஏழு எட்டு பத்து பன்னெண்டு. ஏன் இதை சொல்கிறேன்னா, இது மூணு வந்து அடிக்கடி இப்போ எட்டு வந்துருங்க, எட்டில் பார்த்திங்கன்னா திருவாசகம், பத்து வந்து பார்த்திங்கன்னா திருமந்திரம், பன்னெண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய புராணம். இடையில் வந்து ரெண்டே ரெண்டு நம்பர் தான் வரும், ஒம்போதும் பதினொன்று வரும். நல்லா நினச்சிக்கோங்க, முதல் ஏழு பார்த்துட்டோம், எட்டு நமக்கு தெரியும் திருவாசகம், திருக்கோவையார், பத்துன்னு பார்த்திங்கன்னா திருமந்திரம். திருமந்திரம் எழுதுனது திருமுலர்ன்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து படிக்கவே தேவையில்ல. நமக்கு என்ன தெரியும்னா, பத்தாம் திருமுறை வந்து பார்த்திங்கன்னா திருமந்திரம் மட்டும் தெரியணும். திருமந்திரம் திருமுலர், பெரிய புராணம்னால் வந்து சேக்கியார் எல்லாத்துக்கும் தெரியும். சரி நல்லா நினச்சிக்கோங்க, முதல் ஏழு பத்தாச்சு. இந்த இதை வந்து இப்படி பிரிங்க, எட்டு வந்து மாணிக்க வாசகர், ரெண்டு நூல் திருவாசகம், திருக்கோவையா, இது வந்து ஒரே திருமந்திரம் பத்து. திருமந்திரம் சரிங்களா, திருமந்திரம்னால் வந்து பத்து, திருமூலர் பன்னெண்டு, வந்து பெரிய புராணம்னால் வந்து பெரிய புராணம் வந்து சேக்கிலா, அது வந்து திருத்தொண்ட புராணம், அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த இடையில இருக்க ஒம்பது பதினொன்று தான் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு இருக்கிறதுல வந்து எல்லாமே ஈஸி. இந்த ஒம்பது பதினொன்று கொஞ்சம் தான் இருக்கும், ஏன்னா பார்த்திங்கன்னா ஒம்பதில் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது பேர் வந்து பாடியிருப்பாங்க சரிங்களா. ஒம்பதில் வந்து எத்தனை பேர் பாடியிருப்பாங்க, மற்ற எல்லாத்துல ஒன்று ஒன்று ஒரு ஆள் தான் பாடியிருப்பாங்க. இந்த ஒம்பது பதினொன்று மட்டும் எக்ஸ்ட்ரா நிறைய பேர் பாடியிருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதெல்லாம் எல்லாமே பார்த்தாச்சு. ஒம்பது பதினொன்று மட்டும் கா பாருங்கள், மற்ற எதுவுமே பார்க்க தேவையில்ல. ஒம்பது வந்து மொத்தம் பாடினவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது பேர், பதினொன்று பாடினவங்க பதினொரு பேர் கிடையாது, பன்னெண்டு பேர். ஓகேங்களா, டோட்டலாக வந்து கனெக்ட் பண்ணுவோமா, இங்கே ஏழாம் ஏழாம் திருவிழா மொத்தம் மூணு பேரா, இங்கே மாணிக்க வாசகர் நாலு பேர் சரிங்களா, ஒம்பதாம் திருவிழா வந்து ஒம்பது பேர், பதிமூணா, பத்தாம் திரும்பது வந்து ஒன்று, பதினாலா, அப்புறம் அங்கிட்ட ஒரு பன்னெண்டு, பன்னெண்டு பாருங்கள் இருபத்தாறு, இந்த கடைசி சேக்கிலார் ஒன்று பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு. நான் மொத்தம் பார்த்தோமா இருபத்தி ஏழு அடியார்கள்னு, இப்போ கரெக்டாக கணக்கு வந்துருச்சா. மொதல் மூணு மொதல் நாலு பேர் அதை மாணிக்கவாசகர் சேர்த்து, அடுத்து ஒம்பது வருது, ஏன்னா ஒம்பதாம் திரு ஒம்பது, பத்தாம் திரு ஒரு ஆள், பதினோராம் திரும்பது பன்னெண்டு பேர், கடைசி திரும்பலேருந்து ஒரு ஆள் யாருன்னா சேக்கிலார், மொத்தம் இருபத்தி ஏழு சரிங்களா. அதான் இருபத்தி ஏழு ஆழ்வார்கள். இப்போ என்னென்னா, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமாளிகை தேவர்.
திருமாளிகை தேவர் உட்பட 9 பேர். இந்த 9 பேர் படிக்கணுமானா அவ்வளோ வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து வேணுன்றவங்க படிச்சுக்கலாம். இந்த எப்படி கேட்பாங்க, திருமாளிகை தேவர் உட்பட அப்படி கூட என்ன என்ன கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு 4 திருமறை கொடுத்துட்டு திருமாளிகை தேவர் 9வது திருமறை அப்படி கேட்கலாம். தேவையில்லை, 9 பேர் தேவையில்லை. இந்த ஃபஸ்ட்டு என்ன புக்கு, நம்ம சிறப்பு தமிழ், நம்ம வந்து 12th புக்கை தான் பார்க்கணும். இது வந்து 12th புக்கு, அதுவும் சிறப்பு தமிழ் புக்கு தான். அதிலே வந்து ஒரு ஆள் தான் கொடுத்துருக்காங்கன்னா போதும். இதை மட்டும் பார்த்துட்டா போகணும். திருமாளிகை தேவர் உட்பட 9 பேர். 11 பாருங்கள், காரைக்கால் அம்மையார் உட்பட 12 பேர். 11 போட்டுருங்க சரிங்களா, கரெக்டாக வந்துடுச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. கொஸ்டின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, எப்படி கூட கேட்கலாம் சரிங்களா. எதை வேணால் கொடுத்து கேட்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுந்தர கொடுத்துட்டு தான் கேட்கலாம் சரிங்களா. பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி புக்கு வேணுன்னா போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா பேர் குழப்பறது. அதாவது சைவம் அப்படின்னா சிவன், வைணவம்னா வந்து திருமால். மாற்றி போடுவோம், சைவம்னா வந்து சிவன், வைணவம்னா திருமால். நம்ம மேலேயே பார்த்துட்டோம், 4வது திவ்ரபிரபந்தம் அப்படின்னா என்னென்னு பேரம் பார்த்திங்கன்னா திருமால். 12 திருமறைகள்னா சிவன், அதே மாதிரி வைணவம்னா திருமால், இது வந்து சிவன் சரிங்களா. இதை பார்த்துக்கோங்க, அதனால் சும்மா அது வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா. அவ்வளோ ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து 12 ஆழ்வார்கள் பார்க்க போகிறோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து 12 திருமறைகள் பார்த்தோம். அங்கேயானா 12, இங்கேயானா மொத்தமே வந்து 12 பேர் தான் இருப்பாங்க. அங்கேயானா 27 பேர், அங்கே வந்து 27 பேர், இங்கே வந்து 12 பேர் தான் சரிங்களா. நூல்கள் அங்கே பார்த்தோம்மா, ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நூல்கள் வந்து ஓகே, இதை மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம். 40 நூல்களின் தொகுப்பு தான் வந்து 12 பேர் பண்ணது. இது திருவிசைப்பா திருப்பல்லாண்டு சரிங்களா, திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. இதை மட்டும் பார்க்க மாட்டோம், இதை மட்டும் பார்த்துக்கோங்க சரிங்களா. 40 நூல்களின் தொகுப்பு, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. திருவிசைப்பா திருப்பல்லாண்டு ஓகே. ஓகே, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு, அதை கேட்டுக்கோங்க சரிங்களா. இது எப்படி நான் வச்சுக்கிறதுனா, ஒரு பொய்கை இருக்குது, பொய்கைனா நமக்கு தெரியும். பொய்கைனா ஒரு குளம், ஆறு, அந்த மாதிரி தண்ணி சம்மந்தமாக ஒரு பொருள். ஆறுன்னா சொல்லுவாங்க, ஆறு குளம் வந்து எல்லாம் சொல்லலாம், பொய்கை சரிங்களா, பொய்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொய்கையில் வந்து பார்த்திங்கன்னா பூதமும் பேயும் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். பேயும் பூதமும் இருக்காது, பூதமும் பேய் இருக்கும். அது எப்படி நான் வச்சுக்கலாம்னா, மொதல் பா பா பி பி பூக்கு அப்புறம் தான் பேய் வரும். அப்படின்னா மொதல் பூதம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் பேய் இருக்கும். ஒரு பொய்கையில் பூதமும் பேயும் இருக்குது சரிங்களா, அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த பொய்கையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இசை வருது, இசை வருது சரிங்களா. அந்த இசையை கேட்டோன்னு எல்லா பேரும் நம்மவர்கள், நம்ம ஆளுக எல்லா பேருமே வந்து வந்துட்டாங்க, நம்ம ஆளுகள் சரிங்களா. ஒரு பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் இருக்குது, ஒரு பொய்கையில் பூதமும் பேய் இருக்குது. அங்கே இசை கேட்குது, நம்ம ஆளுக எல்லாம் ஒரு சவுண்ட் கேட்குது, நல்ல பண்ணுவாங்க, எல்லோரும் வந்துட்டாங்க. வந்து பார்க்க முடியுது அந்த குளத்தை, நான் சொன்னது குளம்னு வச்சுக்கிறோம், அந்த பொய்கை வந்து ஒரு குளம். அந்த குளத்தை தோன்றாங்க, தொண்டார்படி குலசேர தோண்டும் ஒரு பெரிய அண்டா கிடைக்கிது, பெரிய ஒரு அண்டா கிடைக்கிது. அந்த அண்டாவை திருப்பி பார்த்தா ஒரு மங்கை படம், ஒரு மங்கை, ஒரு ஒரு பெண் படம், ஒரு மங்கை படம் இருக்கும். அந்த மங்கை வந்து பார்த்தீங்கன்னா காவி, கவின்னு இருக்கும். ஆனால் காவின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நான் வச்சுக்கோங்க, காவி கட்டினா ஒரு மங்கை, ஒரு காவி சேலை கட்டின அப்படின்னு சா காவி துணி கட்டினா அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. திரும்ப ஒருவாட்டி சொல்கிறேன், ஒரு பொய்கையில் பூதம், ஒரு பொய்கையில் பூதமும் பேய் இருக்குது, ஒரு பொய்கையில் பூதமும் பேய் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இசை கேட்குது, இசை கேட்டோன்னு எல்லா பேரும் ஒன்று கொடுத்தாங்க, நம்ம அவங்களாம் ஒன்று கொடுத்தாங்க. ஒன்று கூடனதுக்கப்புறம் இது ஒரு பாயிண்ட்டு, இது ரெண்டு 4, 5 ஒரு பாயிண்ட். ஒரு பொய்கையில் பூதம் பேய் இருக்குது, ஒரு சவுண்ட் கேட்குது, எல்லோரும் ஒன்றா கூப்பிட்டாங்க, ரெண்டு வந்துருச்சா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை 3 ஞாபகம், இதை 4 ஞாபகம். அந்த குளத்தை தோண்டும் போது பெரிய அண்டா கிடைக்குது, குளத்தை தோண்டும் போது பெரிய அண்டா கிடைக்குது.
குளத்தை தோண்டும் போது பெரிய அண்டா கிடைக்கிது. குளத்தை தோண்டும் போது பெரிய அண்டா கிடைக்கிது. நாலு, குலசேகர் ஆழ்வார், தொண்டார்புடி ஆழ்வார், பெரிய ஆழ்வார், ஆண்டாள். அப்போ வந்து அந்த இப்போ இது மூணையும் வந்து ஒன்றா வச்சுக்கணும். அந்த அண்டாவை திருப்பி பார்க்கும்போது ஒரு மங்கை சிலை கிடைக்கிது. ஒரு மங்கை சிலை இருக்குது. அந்த சிலை வந்து அந்த மங்கை வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு காவி கவின்னு இருக்கும். ஆனால் காவி வந்து சேலை கட்டியிருக்கு அந்த அந்த மங்கை அப்படின்னு ஆலோசிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் 12 ஆழ்வார்களுக்குடைய ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ தான் வந்து பெரிய விஷயமே இருக்குது. இந்த நூல்களை ஞாபகத்துக்கிறது தான் பெரிய விஷயம். இந்த நூல்களை எப்படி ஞாபகத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி. எப்படி முதல், இரண்டாம், மூன்றாம் திருவந்தாதி, முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதின்னு இருக்குது. சரிங்களா? நான்காம் திருவந்தாதி முதல் 4 பேர். ஓகேங்களா? முதல் 4 பேர். இந்த திருச்செந்த விருத்தம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஞாபகம். மொத்தம் 4 பேர்த்துக்கு முதலாம், இரண்டாம், மூன்றாம், நான்காம் தான் எக்ஸ்ட்ரா வந்து திருச்செந்த விருத்தம். சரிங்களா? முதல் 4. அப்புறம் நீங்கள் நான் வச்சுக்கிற ரெண்டு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 விட்டுருங்க. 5, 11 இதில் வந்து வச்சுக்கோங்க. 5, 11 ஓரமாக வச்சுக்கோங்க. 5, 11 ஓரமாக வச்சுக்கோங்க. 6, 7, 8 பாருங்களேன். 6, 7, 8, 9 பாருங்கள். அதை நம்ம ஸ்டோரி படி பார்த்தீங்கன்னா குளத்தை தோணுனா பெரிய அண்டா கிடைக்கும். அந்ததை அப்படியே வச்சுக்கோங்க. குலசேகர் ஆழ்வார்னு பார்த்தீங்கன்னா பெரு இதுக்கு வந்து ட்ரிக்கெலாம் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் நம்ம ட்ரிக் வச்சு படித்தோம்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். இதுக்கு வேணால் ட்ரிக் வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் நீங்கள் படித்து தான் ஆகணும். குலசேகர் ஆழ்வார்னு பார்த்தீங்கன்னா வந்து பெருமாள் திருமொழி. சரிங்களா? குலசேகர் ஆழ்வார்னா பெருமாள் திருமொழி. தொண்டார்புடி, இதுக்கு நான் சொல்கிறேன் திருமலை. திருமலையிலேருந்து திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் நடந்து வராங்க. தொண்டர்கள் நடந்து வராங்க அப்படின்னு ஞாபகம். ஒரு கட்சி, ஏதோ ஒரு கட்சி மாநாடு நடக்குதாங்க. திருமலையிலேருந்து திருச்சி வரையே பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் நடந்தே வராங்க அப்படின்னு ஞாபகம். இது மட்டும் ஒரு ட்ரிக் வேணால் சொல்லலாம். ஏன்னா இது இந்த 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 விஷயம் இந்த இந்த மூணு பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்குறது. சரிங்களா? நல்லா ஞாபகம். பெருமாள் திருமலை, குலசேகர் ஆழ்வார், குளத்தை தோண்டும் போது பெரிய அண்டா கிடைக்கிது. பெரியார் பெரியாழ்வார் அப்படின்னு சரி, தொண்டார்படி ஆழ்வார்னா திருமலைலேருந்து திருச்சிராப்பள்ளி. திருப்பள்ளி எழுச்சின்னா திருச்சிராப்பள்ளின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரியாழ்வார். பெரியாழ்வார் வந்து பார்த்திங்கன்னா வந்து திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார், திருமொழி. திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார், திருமொழி. திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார், திருமொழி. சரிங்களா? திருப்பல்லாண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாச்சியார் திருமொழி, திருப்பாவை. இது ஈஸி, எல்லாரும் தெரியும். சரிங்களா? 5, 11 ஒரு செட்டும், 5, 11 ஒரு செட்டு மாதிரி 10, 12 ஒரு செட்டு. இந்த ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா வந்து திருப்பதிகம். சரிங்களா? 5, 11 செட்டு மாதிரி 10, 12 ஒன்றும் இல்லை. முதல் 4, முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி, நாலாம் திருவந்தாதி. நாலாவது திருவந்தாதி வந்து சந்துக்குள்ளே இருக்கும், திருச்சந்த விருத்தம். ஓகேங்களா? முதலாம், இரண்டாம், மூன்றாம், நாலாம் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம். 5, 11 ஓரமாக வச்சுருங்க. 6, 7, 8, 9 6, 7, 8, 9 குளத்தை தோண்டுனா பெரிய அண்டா கிடைக்கிது. அந்த தான் வச்சிங்கன்னா குளத்தை குளம்னா குலசேகர் ஆழ்வார், பெரியார், பெரியார் திருமொழி. தோன்றான் தொண்டார்புடி பெரிய ஆழ்வார், தொண்டார்புடி ஆழ்வார். தொண்டர்கள் வந்து நடந்தே போனாங்க. எங்கேன்னா திருமலையிலேருந்து திருச்சி வரை, திருமலையிலேருந்து திருச்சி வரையும் நடந்து போனாங்க. அதை நினச்சிக்கோ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரியாழ்வார், திருப்பல்லாண்டு. பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா பல்லாண்டு வாழ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? பெரியாழ்வார் வந்து திருப்பல்லாண்டு. நாச்சியார் திருமொழி, சாரி பாண்டல் வந்து நாச்சியார் திருமொழி, திருப்பாவை. 10, 12 வந்து திருப்பதிகம். 10, 12 வந்து திருப்பதிகம். அங்கே வந்து என்ன பார்த்தோம்? 8, 10, 12 பார்த்தோம். 8 என்ன பார்த்தோம்? மாணிக்க வாசகர். 10 வந்து திருமந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 12 வந்து பெரியார் பெரிய புராணம் பார்த்தோம். இங்கே வந்து 8, 10 மட்டும் தான். 8, 10 மட்டும் தான். ஓகே, இப்போ இந்த 5, 11 தான் பெரிய கசகசா. இந்த 5, 11 எப்படி ஞாபகத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ஞாபகத்துக்கோங்க. வி இந்த எழுத்து திருக்கப்புறம், திருக்கப்புறம் இந்த எழுத்து வந்தால் திருவந்தாதியை தவிர்த்து. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திருக்கப்புறம் இந்த எழுத்து வந்தால் திருவந்தாதி எழுத்தை தவிர மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்வார்தான். நல்லா நோட் பண்ணிக்கணும். திருக்கப்புறம் வா வா வி வரணும்.
திருவந்தாதி எழுத்து தவிர, திருவந்தாதியில் வா வரும், ஆனால் அதை தவிர மற்ற எது வந்தாலும் பார்த்திங்கன்னா திரு நம்மாழ்வார். இங்கே பாருங்கள், இங்கே வந்து திருவிருத்தம், திருவாசரியம், பெரிய திருவந்தாதி. சரிங்களா, இங்கே பெரிய திருவந்தாதினா திருவந்தாதின்னு பேர் வர்றது மொத்தமே பார்த்திங்கன்னா வந்து மொத்தமே வந்து திருவந்தாதி அப்படின்னு சொல்லிட்டு முடிகிறதே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா வந்து நாலு தான், அஞ்சு தான், முதல் இரண்டு மூன்று நாலு. அந்த நாளை தவிர ஒரு பெரிய திருவந்தாதின்னு வந்தால் அது வந்து நம்மாழ்வார். திருவாய் மொழி வா புரியும் நினைக்கிறேன், நல்லா பாருங்கள். திருவி, திருவா, பெரிய திருவந்தாதி, திருவாய் மொழி. சில வி வா வா சொன்னனா, வி வா வா சொன்னனா, சரிங்களா, பெரிய திருவந்தாதி மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, வி வா வா. ஓகேங்களா, இதை தவிர்த்து மற்ற ஏதாவது வந்துச்சுன்னா, இப்போ நம்ம படித்ததை தவிர்த்து மற்ற ஏதாவது வந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக வந்து திருமங்கை ஆழ்வாரில் போட்டு விட்ருங்க, அவ்வளோதான். ஏன்னா கண்டிப்பாக வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்தான்னு சொல்லுங்கள், எதுவுமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். மற்ற எல்லாத்துலேயும் வந்து வருதான்னு பாருங்கள், மற்ற எல்லாத்துலேயும் அந்த வான்றது வராது வராது, கரெக்டாக செக் பண்ணி பார்த்தா சொல்கிறேன், நீங்களும் ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகே, அவ்வளோ நம்ம ரெண்டுமே பார்த்தாச்சு. சரிங்களா, கண்டிப்பாக வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, திரும்ப சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க, நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நம்ம அடுத்த வீடியோ வந்து நம்ம அடுத்த டாபிக் என்னமோ பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.